வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைக் அண்ட் ஷேர் வித் எஸ்கே. லைக் அண்ட் ஷேர் வித் எஸ்கே யூடியூப் தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது. உங்களில் ஒருவனான நான் உங்கள் எஸ்கே. ஸோ இன்று நான் பார்க்க இருக்கிற திருப்பணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2005 வெளியான ஒரு தமிழ் திரைப்படத்தின் மொழி ஒவ்வொரு விதம் நாம் இன்று பார்க்க போகிறோம். ஸோ என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பல சாதித்தவர்கள், லைஃப்பில் வெற்றி பெற்றவர்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க பல சொன்ன விஷயங்கள்னா, அவங்க வாழ்க்கையில் நிறைய வலிவுகளையும் அவமானங்களையும் வேதனைகளும் கடந்திருப்பாங்க. அதையும் தாண்டி தான் வந்து அவங்க லைஃப்பில் சாதிச்சிருப்பாங்க. அப்படி பல எடுத்துக்கலாம். நீங்கள் கிரிக்கெட்டில் MS தோனி, இல்லை ஒரு விராட் கோலி, இல்லை நீங்கள் சௌரவ் கங்குலி, யாராவது எடுத்துங்க. அதே சமயம் ஸ்போர்ட்ஸு, ஆக்டிங்கு, இல்லை கேம்ஸு, இல்லை நீங்கள் எந்த ஒரு துறை எடுத்தாலும் அதில் சாதித்தவர்கள் கண்டிப்பாக வலியும் வேதனைகளும் கடந்து அந்த இந்த சுச்சுவேஷனையும் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி வந்து பலர் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேஸ் லைன், வழிதான் வெற்றியின் ரகசியம் அப்படிங்கிற ஒரு பேஸ் லைனை கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அது. இந்த திரைப்படம் வந்து 2005 KR அவருடைய இயக்கத்தில் வந்து வெளியான திரைப்படம். இல்லை கன்னிகா, அப்புறம் குட்டி அப்படிங்கிறவர் வந்து ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ராபர்ட் மாஸ்டர், மணிவண்ணன், TP கஜேந்திரன், இப்படி பல நடிப்பில் வெளியான டான்சர் இந்த திரைப்படத்தின் மூவி ஒவ்வொரு நம்ம கிட்ட பார்க்க போகிறோம். இதை லைஃப்பில் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக தயவுசெய்து பார்க்க திரைப்படம் வந்து தயவுசெய்து பாருங்கள் சரிங்களா. ஸோ 2005 டான்ஸர் திரைப்படத்தின் மூவி ஓர்வு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டான்ஸர் திரைப்படத்தின் தெளிவான மூவி ஓர்வினைக்கான இணைந்திருங்கள். நான் உங்கள் எஸ்கே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லைக் அண்ட் ஷேர் வித் எஸ்கே தளம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே சமயம் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான செலக்ட் பண்ணி அதில் ஆள் கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரியான எதிர்காலத்தில் நல்ல சிறந்த தமிழ் மூவி ஓர்ஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். டான்ஸர், இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, ஹேண்டிகேப் டான்ஸ். அவருக்கு சின்ன வயசில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தன ஒரு காலை வந்து முழுமையாக இருந்துடா சரிங்களா. ஸோ ஒரு கால் தான் வந்து அவர் வந்து ஒரு கால் மட்டும் தான் அவருக்கு இருக்குது. ஸோ பல கஷ்டங்களை வந்து அவர் கடக்கிறாரு. அவருக்கு வந்து டான்ஸ் நடனத்தின் ஆர்வம் வந்து சின்ன வயசுலேயே இருக்குது சரிங்களா. நடனத்தின் மீதான ஆர்வம் வந்து சின்ன வயசுலேருந்து, ஒரு பெரிய டான்ஸர் ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அவருக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குது சரிங்களா. அதுக்காக அவர் பல முயற்சிகள் எடுக்கிறாரு. இந்த முயற்சியின் முடிவில் வந்து அவர் எப்படி ஒரு பெரிய டான்ஸர் ஆகிறாரு, அவர் எப்படி சாதிச்சார் அப்படிங்கிறது தான் இந்த டான்ஸர் திரைப்படத்துடைய மொத்த கதை. அவள்தான் அந்த படத்துடைய கதையை சரிங்களா. உண்மையிலே சொல்கிறாங்க, இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உண்மையிலே வியந்திருவீங்க இந்த படத்தில். ஏன்னா அவர் ஒரு காலை வச்சுட்டு, ஒரு கால் தான் அவருக்கு இருக்கும், பட் இருந்தாலும் அந்த ஒரு காலை வச்சுட்டு அவர் டான்ஸ் ஆடுவார் பார்த்தீங்களா. அவரோட அந்த ஊனத்தை மறந்து நீங்கள் வந்து கை தட்டுவீங்க, அவர் திறமையை பார்த்து கை தட்டுவீங்க. அதான் இந்த படத்துடைய வெற்றி. அந்த வெற்றியை வந்து இவர் கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் எடுத்திருக்காரு நான் சொல்வேன். ஏன்னா நானே சில குடும்பமான வார்த்தை யூஸ் பண்ண நினச்சிருங்க, பட் அவர் அந்த திரைப்படத்தை பார்த்து முடித்தாலும் நீங்கள் என்ன வந்து ஒரு காலை வச்சுருந்தோம், அவர் திறமை தான் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், அவர் கால் ஊனமும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிப்பை வந்து திரைப்படத்தில் வெளிப்படுத்திருப்பார். இந்த பல படத்தில் பல சீன்கள் வருங்க, பல பிரச்சனைகள் வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. பொது எனக்கு பிடிச்ச சீன்கள் நான் சொல்கிறேன். அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு கோயிலில் வந்து டான்ஸர் வாய்ப்பு கிடைக்கும் கோயில் திருவிழாவில். அப்போன்னு பார்த்து சமயம் மழை பெய்யும் வச்சு சரி. அதுக்கப்புறம் மழை நின்றோம், திரும்ப ஆரம்பிக்கணும்னு பார்த்தா கரண்ட்டே கட் ஆகிடும், பாட்டு தான் டான்ஸ் ஆட முடியும், அதுவும் போயிடும். இப்படி பல வாய்ப்புகள் வந்து அவருக்கு போயிட்டே இருக்க மறுக்கப்பட்டிருக்கு. நீலா நடா டான்ஸர் அப்படின்னு சொல்லி பல கிண்டலும் கேள்வியும் பண்ணும்போது அந்த வழிகளை தாண்டி நான் தோத்துட்றோம் அப்படின்னு ஒரு நினைக்கும்போது, ஒருத்தர் வந்து நீ தோக்கலை, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது, நீ ஜெயிக்கணும் போராடணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த உறுதலை ஏற்றுக்கிட்டு அவர் லைஃப்பில் எப்படி ஜெயிக்கிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் லைஃப்லேயே மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய திரைப்படம் தான் திரைப்படம் டான்ஸர் சரிங்களா. ஸோ அந்த திரைப்படத்தில் நடித்தவர்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். அந்த திரைப்படத்தில் வந்து குட்டி, நான் வழக்கமாக அவரை பற்றி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் படத்தை பார்த்து இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சரிங்களா. ஸோ கன்னிகா அவங்க தான் அந்த சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. முதல்ல அவனை வந்து நீ வேஸ்ட்டு, நீ தண்டம், நீலாம் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னால அவரோட டான்ஸிங் திறமையை பார்த்து வியந்து, அதுக்கப்புறம் அவருக்கு உதவி செஞ்சு அவரை பெரிய டான்ஸர் ஆக்கிற முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. ஸோ அந்த இயல்பான நடிப்பு வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து அவங்க வெளிப்படுத்திருப்பாங்க சரிங்களா. ஸோ கன்னிகா மேடம்க்கு நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கேன், செம்மையான ஆக்டிங்கு. ஸோ அதே சமயம் இந்த திரைப்படத்தில் வந்து வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ பற்றி சொல்கிறேன், வில்லனை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு நானும் மறந்துட்டேன் சொல்கிறேன். ஸோ ராபர்ட் மாஸ்டர் தான் திரைப்படத்துடைய வில்லன். ராபர்ட் மாஸ்டர் அவர் தான் திரைப்படத்தில் வில்லனாக நினச்சிருக்கேன். செம்மையான ஒரு ஆக்டிங்கு. முதல்ல வந்து அவரை பார்த்து தூத்துறதும் சரி, கேவலப்படுறதும் சரி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக ஒரு வில்லன் நடிக்கும்போது தான் அந்த படம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிப்பட்ட சுவாரஸ்யத்திற்கு வந்து அவர் உதவி பண்ணியிருக்காரு சரிங்களா. அவர் வந்து வில்லன் நடிக்கும் சீன்களாக இருக்கட்டும், அசமயம் மாறுற சீன்களாக இருக்கட்டும், இப்படி எல்லா சீன்களையுமே வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்றமாக நடிப்பை வந்து அவர் வெளிப்படுத்திருக்காரு. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காரு ஹீரோக்கு ஈக்குவலாக. ஏன்னா அவர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிட்டா நம்ம தெரிஞ்சு போச்சு, பட் அவருக்கு ஈக்குவலாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக நடிப்பை வந்து இவர் கொடுத்துருக்காரு. ஸோ ராபர்ட் மாஸ்டருக்கு மிகப்பெரிய பாட்டு தெரியும். அதே சமயம் இந்த படத்தோட மியூசிக் எப்பவுமே டான்ஸ் நல்லா இருக்கும், மியூசிக் நல்லா தான் டான்ஸ் நல்லா முடியும், நல்லா ஆட முடியும் சரிங்களா. பிரவீன் மணி அவர் தான் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அவர் பல திரைப்படங்களுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இதுக்கப்புறமும் சரி, இதுக்கப்புறம் இந்த திரைப்படங்க அப்புறமும் நிறைய திரைப்படங்களுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. செம்மையான மியூசிக்ங்க. இந்த திரைப்படத்தில் வந்து சொன்னது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் சரிங்களா. அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். பி ஸ்ரீனிவாசன் வந்து
ஸ்ரீனிவாஸ் சார் வந்து அந்த பாட்டு பாடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து டான்ஸர் பாட்டு வரும், அந்த படத்தோட தீம் மியூசிக்கு அதான் சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. எனக்கு வந்து சின்ன வயசில் ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இந்த பாட்டு தான். ஸோ அப்படிப்பட்ட வந்து சாங்ஸ்லாம் அந்த படத்தில் நல்லாவே இருக்கும் சரிங்களா. அதுவும் வந்து இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். நடிப்பு, சாங்ஸ், இந்த படத்தோட டேரக்ஷன் கேஆர் அவரோட டேரக்ஷன் சொல்லவே தேவையில்ல, எவ்வளோ பெரிய டேரக்டர் உங்களுக்கே தெரியும். அவரோட ஆக்டிங் மூலமாக இந்த படத்தில் வந்து மறுபடியும் ஒரு ப்ரூவ் பண்ணியிருப்பார். கேஆர் வந்து குட்டிங்கிறவர் வந்து ஒரு கும்பகோணத்தில் ஒரு டான்ஸோட தான் பார்த்தாருங்க. ஸோ அவரை பார்த்து அவரை வச்சு இன்ஸ்பயர் ஆகிற திரைப்படம் தான் இந்த திரைப்படம் சரிங்களா. நீங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மோட்டிவேஷனே இல்லை என்னடா லைஃபு அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிங்கன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பாருங்கள். திரைப்படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் சரிங்களா. மிஸ் பண்ண பாருங்கள் டான்ஸு 2005 சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வரவேற்கப்படுங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இதே மாதிரி வேறு மூவி பற்றி நான் பேசுனீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல மூவி போர்வையும் நான் உங்களை சந்திக்கும் போது உங்களோட மட்டும் வணக்கம் கூட விடைபெறுவது. நான் உங்களை எஸ்கே பி சேஃப் டேக் கேர் பாய் சியர்ஸ் தேங்க்யூ.